சிந்தனைக்கிழமை நிகழ்ச்சி கணியர்களை மீண்டும் வரவேற்கிறோம். சரவணன், உங்ககிட்ட தான் கேட்கணும். அதாவது முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு பேசும்போது கலைஞருடைய நூற்றாண்டு தொடக்க விழாவில் முத்தமிழறிஞர் கலைஞருடைய ஆட்சியினுடைய சாதனைகள் பேசினாங்க, பொருத்தமானது. போர்க்களம் நமக்கு காத்திருக்கிறது. அப்போ இன்னைக்கு சென்ட்ரலில் யார் ஆட்சியில் இருக்கிறா அப்படின்னு சொல்லும்போது பாஜகவை பற்றி பேச வேண்டிய ஒரு சூழல் சொல்லியாக வேண்டும், மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சி அதிமுக எதிர்கட்சியே இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துவிட முடியுமா? இல்லை, இப்போ அதிமுக எதிர்கட்சி இல்லை அப்படின்ற மனநிலைக்கு வரல. அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்பதைத்தான் வந்து இதை இது வந்து உணர்த்துகிறது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்திற்கு, அது மாநில நலன் சார்ந்த உரிமையாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது எந்த அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், பாஜகவை நோக்கி தன்னுடைய சுட்டு விரலையாவது வந்து காட்டியிருக்கிறதா அதிமுக? ஒரு மென்மையாக அந்த பூவால அடிப்பது போன்ற ஒரு இதை கூட அவர்கள் செய்யவில்லையே. சோ அப்படி இருக்கும்பொழுது நீங்க வந்து அதிமுகவை டோட்டலா டிஸ்கவுண்ட் தான் பண்ணணும். அதிமுக வந்து பாஜகவுடைய இதுல போய் ஐக்கியமாயிட்டாங்க, அவர்களுடைய சனாதன கொள்கைகளை தான் தூக்கி பிடிக்கிறாங்க. இப்போ ஒரு சின்ன அவங்களோட கூட்டணியில இருக்கிறதுனால மட்டுமே பூவால் அடிக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்கன்னு சொல்ல அதை கூட பண்ணலன்னு சொல்ல முடியுமா? அவங்க அவங்களோட கூட்டணியில இருக்கிறாங்க, நம்ம நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட் அவங்களும் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற சரியா? இல்ல 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 அதேதான் சொல்றேன். இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்னால சொல்ல முடியும். நல்ல கேள்வியை கேட்டிருக்கீங்க. அங்க வந்து இது நடந்து கொண்டிருக்கிறது, ரெஸ்லர்ஸ், மல்யுத்த வீராங்கனைகள், நாங்கள் வந்து பாஜகவுடைய எம்பியால் இல்ல, அவரு அவர் யாருன்றதை விட்டுருவோம். அந்த ஒரு ஃபெடரேஷனுடைய சீஃப், அவர் தான் செக்ரட்டரி, அவரால் நாங்கள் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்பட்டு இருக்கிறோம்னு சொல்லி நாடே கொந்தளித்து போச்சு. எல்லாரும் வந்து அதற்கு வந்து எதிர்ப்பு குரல் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலக அமைப்புகள், இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் அசோசியேஷன், இன்டர்நேஷனல் ரெஸ்லிங் ஃபெடரேஷன், இவர்கள் எல்லாம் இதை வந்து நாங்கள் அக்கறையோடு பார்த்து கொண்டிருக்கிறோம், என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவுல இருந்து யாராவது ஒருத்தர் இதற்காக குரல் கொடுத்தார்களா? இல்ல இதை பத்தி ஏதாவது பேசினாங்களா? ஒடிசாவில வந்து ரயில் விபத்து, ஒரு மிக கோரமான ஒரு விபத்து, ஏற்படக்கூடாத விபத்து, எதனால ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி கேள்வி கேளுங்கன்னா, அவர் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசு தீவிரமான நடவடிக்கைகளிலே ஈடுபட வேண்டும்னு நமக்கு அறிவுரை சொல்கிறார். ஐயா, நீங்க அறிக்கை விடுறதுக்கு வந்து 10 மணி நேரத்துக்கு முன்னாடியே எங்க தலைவர் வந்து வார் ரூமை செட் பண்ணிட்டு, கால் சென்டரை செட் பண்ணிட்டு, அதற்கு வந்து இளைஞரணி செயலாளரையும் தமிழ்நாடு இந்த அமைச்சரையும் வந்து திரு அண்ணன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து அங்க அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. சரி, அது 10 மணி நேரம் கழிச்சு தமிழக அரசு இப்படி செயல்பட வேண்டும், அப்படி செயல்பட வேண்டும்னு நமக்கு வந்து அவர் அறிவுரை சொல்றது போல வந்து ஒரு அறிக்கையை விடுகிறார். இந்த விபத்து எதனால ஏற்பட்டது, சரியான விசாரணை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டார்களா? இல்ல, நிச்சயமே இல்ல. அதிமுக அதிமுகவுடைய செயல்பாடுகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது என்னன்னா, எனக்கு என்னோட கேள்வியினுடைய உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னா, நேரடியாக பாஜகவை குற்றம் சாட்டுவதால் பாஜக தான் எதிர்கட்சிங்கிற ஒரு பிம்பம் உருவாகிறாதா அவர்களுடைய தனித்துவமான கொள்கைகளால திமுகவை எதிர்க்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக நம்ம வந்து அதிமுகவுக்கு எதிராக அதிமுக இப்படின்னு சொல்லி முதன்மைப்படுத்தி பேசலாம். இவர்கள் தான் அடிமைகளாக அப்படியே விழுந்து கிடக்குறாங்களே பாஜகவுடைய கொள்கைகள். இப்ப இன்னைக்கு இப்போ இந்தியாவை ஆட்டி படைத்துக் கொண்டிருப்பது, இந்தியாவின் அடையாளத்தை சிதைக்க முயன்று வெற்றி கொண்டிருப்பது எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாஜகவுடைய கொள்கைகள். சரி, அந்த கொள்கையை வந்து அதிமுக வழிமொழிந்து இருகரம் கொண்டு கட்டி அணைத்து வரவேற்று இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றாக செல்வோம், இந்த கொள்கைகள் எங்களுக்கு சம்பந்தம்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கொள்கையை தானே எதிர்த்தாக வேண்டும், அகில இந்திய அளவுல அதைத்தானே நாம் எதிர்த்தாக வேண்டும். சரி, அப்படி வரும்பொழுது பாஜக தானே முதன்மை. இப்போ தமிழ்நாட்டு மக்கள் வந்து மிக மிக புத்திசாலிகள், அவங்களுக்கு நல்லா தெரியுது அதிமுகவுக்கும் பாஜகவிற்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது, அவர்கள் இருவரும் ஒன்றுதான் அப்படின்றது தெளிவா புரிந்திருக்காங்க. அதே போல நம்ம இப்ப வந்து இந்த தேர்தல், நம்ம இப்ப வரக்கூடிய தேர்தல்லையும் 2024 தேர்தல்லையும் என்னன்னா பாஜக எதிர்ப்பு தான், அதிமுக கண்டிப்பா அவங்களோட கூட்டணியில தான் இருக்க போறாங்க. தனியா வந்து இது பண்ண முடியாது, அப்படி தனியா நின்னாங்கன்னா ரொம்ப சந்தோஷம், ஒரு பிரச்சனையும் கிடையாது.
அப்பொழுதும் நம்மால் வந்து கண்டிப்பாக வந்து வெல்ல முடியும். ஏன்னா 10 வருஷங்கள் கூட டிராவல் பண்ணிட்டு எங்களுடைய கூட்டணி கட்சி எல்லாத்தையும் பண்ணிட்டு தேர்தல் காலத்தில் வந்து அதிமுக பாஜகவை தள்ளி வைத்தால் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? எல்லா கேடுகளுக்கும் கூட நின்றுட்டு இல்ல நிச்சயமா. அப்ப நீங்க தனியா நின்னாலும் மக்கள் ஏத்துக்க கூடாதுன்ற பிரச்சாரத்தை போய் முன்னெடுத்துட்டீங்களோ அப்படின்ற கேள்வி இருக்குது. நம்ம பேசுவோம் சார், அடுத்த சுற்றுகளில் பேசலாம். ரவீந்திரநாத் சார், அதாவது முதலமைச்சர் அவருடைய நோக்கம் இலக்கு அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியுது. ஆனால் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இன்றைக்கு தேசிய அளவில் மூன்றாவது பெரிய கட்சியாக திமுக இருந்தாலும் கூட, ஒரு தேசிய ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சொல்கிற இந்த அழைப்பு அப்படிங்கிறது வந்து எந்த அளவிற்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கடந்த காலத்திலையும் கூட திராவிட முன்னேற்றங்கள மிகப்பெரிய பங்களிப்பை இந்தியாவில் மாற்று அரசுகள் உருவாக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அதேபோல் கடந்த ஆட்சி காலத்தையும் கூட UPA 1 UPA 2 ஆட்சியிலேருந்து மிகப்பெரிய அளவுக்கு திராவிட முன்னேற்றங்களும் ஒரு ரோலை ப்ளே பண்ணியிருக்குங்கிறது பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி உருவாக்கி இங்கே BJP அதிமுக கூட்டணி படுதோல்வி அடைய செய்வதற்கான மிக முக்கியமான காரணியாகவும் திராவிட முன்னேற்றங்கள் இருந்திருக்கு, அவருடைய தலைவர் இருந்திருக்காங்கிறது பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் திராவிட முன்னேற்றங்களை ஒரு மாநில கட்சி என்று பார்க்க முடியாது. கட்சி மாநில கட்சியாக இருக்கலாம், ஆனால் நேஷனல் தேசிய அளவில் மிகப்பெரிய ரோலை பங்காற்றி செலுத்தி கொண்டிருக்கிறது. அதே போலவே உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பொதுவான எதிரியை வீழ்த்துவதற்காக ஒரு ஐக்கிய கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்ற சித்தாந்த உருவாகி ஜார்ஜ் டிமிட்ரோ அவர்கள். எனவே வந்து அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஜப்பான், இத்தாலி, அதே போல் ஜெர்மனி என்று சொல்லக்கூடிய இந்த அச்சு நாடுகளை வீழ்த்துவதற்காக நேச கூட்டணியை வந்து உருவாக்கினாங்க. அப்போ அந்த இது வந்து உருவாகிறது காரணமாக இருந்தது அந்த சித்தாந்தம் உருவாக்கிறது ஜார்ஜ் டிமிட்ரோ. எனவே இன்றைக்கு வந்து BJP என்ற ஒரு ஃபாசிஸ்ட சக்தியை வீழ்த்துவதற்கு இந்தியாவில் வந்து எல்லா மதச்சார்பற்ற கட்சிகளும் இணைய வேண்டும் என்ற ஒரு ஐக்கிய முன்னணியை கட்டக்கூடிய அந்த தந்திரத்தை வந்து இன்றைக்கி வந்து நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னெடுத்திருக்கின்றார். அதனால் பல்வேறு மாநில முதலமைச்சர் சந்திச்சிருக்காரு, அதேபோல் பல்வேறு மாநில முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து இங்கே வந்து சந்திக்கிறாங்க. எனவே அதையெல்லாம் உணர்ந்து கொண்டு மிகுந்த பொறுப்போடு அக்கறையோடு நாட்டின் எதிர்காலத்தில் ஒரு கவலையோடு பார்த்து தான் வந்து நேற்றைய சொற்பொழிவு வந்து மிக சிறப்பாக அமைந்தது. நாட்டிற்கானது அப்படின்னு முதலமைச்சர் சொல்லும்போது ஒருவேளை இதை நடக்கலைன்னா அப்ப நாடு என்னாகுங்கிற ஒரு 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 கற்பனையான கல்வியாக கூட இருக்கலாம். பட் ஆனால் அதுக்குள்ளேயும் போக வேண்டியது இருக்கா? அப்போ அவ்வளோ பெரிய சிக்கல்கள் அதெல்லாம் நானும் துவக்கல சொன்னேன், தோட கோவன் அவர்கள் சொன்னாங்க, அதுதான் முதலமைச்சர் சொன்னார். என்னன்னா எப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழல் உருவாகும், மீண்டும் BJP ஆட்சி வந்தால் இந்தியா எப்படிப்பட்ட மோசமான நிலைமைக்கு உள்ளாகும் என்பதை தான் அவர் தன்னுடைய சொற்பொழில மிக முக்கியமாக, இது ஒரு ஃபாசிஸ்ட் அரசு, இது வந்து சர்வாதிகார ஏதேச்சதி அரசு என்று அவர் சொல்லியிருக்கின்றார் என்று பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. எனவே இன்றைக்கு வந்து திரு தோழர் ரவிக்குமார் அவர் சொன்னது போல் மீண்டும் 2024 BJP ஆட்சிக்கு வருமையானால் RSS துவங்கப்பட்டது 1925 அப்போ 2025 அவங்க வந்து அஃபீஷியலாக இந்தியா ஒரு இந்து ராஷ்டிரம் அறிவிக்கிற வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்தியா இந்து ராஷ்டிரம் சொன்னால் சனாதன அரசு மீண்டும் மனிதர்ம ஆட்சியை கொண்டு வருவது, அப்போ வந்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்கள் எதிரானது, சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது, இன்னும் சொல்லப்போனால் கம்யூனிஸ்ட் எதிரின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்தியாவுடைய ஜனநாயகம், மதச்சார்புனா எல்லாமே வந்து கேள்விக்குறியாக, அரசியல் சட்டம் எல்லாமே கேள்விக்குறியாகிவிடும். எனவே இன்றைக்கு வந்து இந்தியா வந்து சுதந்திரம் அடைகின்ற பொழுது இந்தியாவுடைய அரசியல் சட்டத்திட்டம் உருவாக்கின்ற பொழுது இந்த அரசியல் சட்டம் கூடாது என்று சொல்லி ஆர்கனைசர் பத்திரிகையில தலையங்கம் எழுதப்பட்டது. நம்முடைய மூவண்ட கொள்கையை ஏற்றுக்காத இயக்கம் தான் RSS. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய தலைமையத்தில் நீண்ட காலம் வரை RSS வந்து நம்முடைய தேசிய கூட ஏற்றியதே கிடையாது. அதை ஏற்றவன்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டம் அங்கே உள்ள மதச்சார்பற்ற அமைப்பெல்லாம் பண்ணலாம் வரலாறு. எனவே இந்தியாவுடைய மூவண்ண கொடியை ஏற்றக்கூடாது, அரசியல் சட்டத்தை ஏற்றக்கூடாது, மதச்சார்பை ஏற்றக்கூடாது, ஜனநாயகம் கூடாது, நாடாளுமன்ற ஜனநாயகம் கூடாது, இந்தியாவுக்கு தேவை ஒரு சர்வாதிகாரம், இந்தியாவில் வந்து இந்து ராஷ்டிரம் தான் இருக்கணும், இந்தியா வந்து ஒரு மத அடிப்படையில் கலாச்சாரம் கொண்ட ஒரு அரசாங்கம் இருக்க விரும்பியவர்கள், தேசியின் அடிப்படையில் மாநிலங்களை பிரிக்கக்கூடாது, மொழிவாரி மாநிலங்களை பிரிக்கக்கூடாது என்பதற்காக இருந்த இயக்கம் வந்து RSS. சரிங்க, அதை வந்து மறந்துவிட முடியாது. ஆனால் இன்னைக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்க, கல்ச்சுரல் தேசியம் சொல்றாங்க. அந்த கல்ச்சுரல் தேசியங்கிறது என்ன சொல்றாங்க, இந்தியா வந்து இந்து தேசியம் என்று சொல்றாங்க. இந்தியா வந்து ஒரே தேசம், இந்து தேசம், ஒரே கலாச்சாரம், இந்து கலாச்சாரம், ஒரே மொழி, இந்து, ஒரே பண்பாடு, இந்து பண்பாடு என்று இந்தியா வந்து ஒரு இந்து ராஷ்டிரம் மாற்றுவதற்கான முயற்சி பண்றாங்க. இந்து ராஷ்டிரம் ஒன்றும் கிடையாது, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த சனாதன ரீதியான சாதி ஏற்றத்தாழ்வு, மேலிருந்து கீழ் இருக்கக்கூடிய அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு ஏற்றத்தாழ்வான ஒரு சமூகத்தை உருவாக்கணுங்கிறதா அடையாளமா எதெல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையெல்லாம் ஜனநாயகத்திற்கு காப்பாற்றக்கூடிய ஒரு போராட்டமா பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்க சொல்றீங்க நிச்சயமாக இந்த நாட்டின் ஒற்றுமை உருவப்பாட்டுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தது RSS BJP தான். இந்தியாவில இருந்து இந்து மகாசபம் என்ற அமைப்பு துவங்கப்படாமல் இருந்திருந்தால், சவர்கர் என்பவர் இல்லாமல் இருந்திருந்தால், அவருடைய இந்து ராஷ்டிரம் என்ற சித்தம் முதல்ல இந்து ராஷ்டிரங்கிற வார்த்தை உருவாக்கினர் அவர் தான். எனவே இந்து ராஷ்டிரம் என்ற ஒரு இதை உருவாக்காமல் இருந்திருந்தால் இந்தியா பிரிஞ்சே இருக்காது. நிச்சயமா இந்திய பிரிவினைக்கு காரணம்
எல்லாருமே ஆர்எஸ்எஸ் தான். ரவிக்குமார் சார், அதாவது நான் ஏற்கனவே ரவீந்திரநாத் சார்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பேசும்போது எந்த அளவிற்கு அப்படின்னு சொல்லும்போது, இன்னொரு பக்கம் ஒரு ஸ்டேட் பார்ட்டி இந்த அழைப்பை எடுக்கிறதுல கொஞ்சம் எளிதாக இருக்கலாம், நேஷனல் பார்ட்டிக்கு எல்லாரையும் ஒன்று கூட்டுவது அப்படிங்கிறது சிக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஸ்டேட் பார்ட்டி நேஷனல் பார்ட்டி அப்படின்னு ரெண்டு பேரை வைக்க வேண்டியது இருக்கா? ஒரு நான்கே நிமிடத்துக்குள்ள சுருக்கமா ப்ளீஸ் சார். தேசிய அரசியல்ல என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய பங்கெடுப்பை செய்திருக்கிறது. இன்னைக்கு நேற்றல்ல, 50 ஆண்டுகளுக்கு முன்பே 1971லேயே திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில ஆட்சி அமைவதில் மிக முக்கியமான பங்கெடுப்பை செய்தது. பிறகு அவசர நேரத்தாலோ, அதற்கு பிறகு ஜனதா ஆட்சிக்காலோ, அதற்கு பிறகு மீண்டும் இந்திரா காந்தி அம்மையார் 1980 அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் அடித்தளமாக அமைந்தது. இந்தியா வந்து அதிகப்படியான எண்ணிக்கையிலான இடங்களை அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை பெற்றுவிட்டது. தொடர்ந்து இவர்களுடைய அந்த தொலைநோக்கு என்பது எப்பொழுதும் தேசிய ஒரு பார்வையோடு தான் அமைந்திருக்கிறது. அதுபோல இங்க இந்தியா பாகிஸ்தான் வந்து யுத்தம் ஏற்பட்ட காலத்திலா இருந்தாலும் சரி, அதுக்கு இது போல எப்படியே எந்த தேசிய பேரிடர் வந்த போதும் சரி, அதில் ஓடோடி சென்று முன்ன வந்து உதவி செய்தது திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தமிழ்நாடு அரசாக இருக்கிறது. எனவே இன்றைக்கும் இந்தியாவை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய கடமை தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதை பேசுகிறார். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் இதை செய்ய முடியும். ஏன் என்று சொன்னால், இன்னைக்கு மற்ற கட்சிகள், இன்றைக்கு எதிர்கட்சிகளாக இருக்கிற கட்சிகளுடைய தலைவர்கள், அவர்கள்லாம் பிரதமர் வேட்பாளராக அவர்கள் முன்னிறுத்தப்படலாம் என்கின்ற பேச்சு இருக்கிறது. அது வந்து மம்தா அவர்களாக இருந்தாலும் சரி, நிதிஷ்குமார் அவர்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு அது போல அவர்களுக்கு அந்த எண்ணம் இருக்கிறது. சந்திரசேகர் ராவ் தெலுங்கானா முதலமைச்சர், அவருக்கும் அத்தகைய ஒரு விருப்பம் இருக்கிறது. ஆனால் நாட்டின் நலன் என்பதை முன்னிறுத்தி எல்லோரையும் ஓரணியில் திரட்ட வேண்டும் என்கிற ஒரு உணர்வு, கருத்தியலை முன்னிறுத்த வேண்டும் என்கிற ஒரு புரிதல் தெளிவு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களிடத்துல தான் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக தலைவராக அதை அவர் மிக தெளிவாக இன்றைக்கு முன்வைத்து வருகிறார். நேற்றைய நிகழ்ச்சியிலும் அவர் விடுத்திருக்கிற அழைப்பு அதுதான். நாம் வந்து யார் இங்க ஆட்சி அமைக்கிறார்கள் என்பதல்ல, யார் அமைக்கக்கூடாது என்பதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்வது, இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த கடமையை உணர்ந்ததனால்தான், அதனால்தான் அவர் அந்த அறைகுவலை விடுத்திருக்கின்றார். அந்த அறைகுவலை அவர் விடுக்கும் போது அவர்கள் எல்லோருமே, இன்றைக்கு தேசிய அளவில் இருக்கிற தலைவர்கள் அவர்கள் யாராக இருந்தாலும், இன்றைக்கு எல்லோரும் எவ்வித கருத்து வேறுபாடும் இல்லாமல் மதிக்கிற ஒரு தலைவராக விளங்குகிறவர் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான். எனவே அத்தகைய ஒரு மதிப்பு நன்மதிப்பும் இன்றைக்கு இத்தகைய அறைகுவலை விடுவதற்கு அவருக்கான ஒரு பின்னணியாக அமைந்திருக்கிறது. எனவே அவர் விடுத்திருக்கிற அறைகுவல் என்பது, இது ஏதோ மாநில கட்சி இதை செய்யலாமா என்று யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. இது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதை செய்ய போகிறது, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தான் அதை சாதிக்க போகிறார் என்பது நமக்கு அடுத்த தேர்தலில் தெளிவாக தெரியும். நிச்சயமா சார், நீங்க சொன்னீங்க, யாரு வேணாலும் இதை முன்னெடுக்கலாம், எல்லாரும் ஒன்று சேரலாம்னு சொல்லலாம். ஆனா அவர்கள் சொல்வதற்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொல்வதற்குமான ஒரு வித்தியாசத்தையும் நீங்க சொன்னீங்க. நம்ம பேசுவோம், அடுத்த சுற்றுகள்ல பேசுவோம் கோபண்ணா சார். அதாவது இப்ப எல்லாரும் ஒன்று கூடணும் அப்படின்னு இந்தியா முழுக்க மதசார்பற்ற சக்திகள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப பொறுப்பு இந்த இடத்துல காங்கிரஸுக்கு தான் இப்ப ரொம்ப சிக்கலா இருக்கா? நாடு விடுதலை பெற்றப்போ அரசியல் நிர்ணய சபையில் பெருவாரியான உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சி இருந்தால் கூட, வரைவு குழு அரசமைப்பு சட்டத்தை வரைவு குழுவினுடைய தலைவராக, டிராப்டிங் கமிட்டி சேர்மனாக காந்தி நேரு பரிந்துரையின் பேரில் நியமிக்கப்பட்டவர் அம்பேத்கர். ஏன் நியமித்தாங்கன்னா, அது அனைவரையும் உள்ளடக்கியதாக அது இருக்கணும், அரசமைப்பு சட்டம். சரி, ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு அவரை நாங்கள் உள்ளடக்கிய அந்த குழு அமைக்கப்பட்டது. அப்படி வந்த அரசமைப்பு சட்டம் இன்றைக்கு 75 ஆண்டுகளாக இந்த நாட்டை பாதுகாத்து வருகிறது. அந்த அரசமைப்பு சட்டத்தை சிதைப்பதற்கும் சீர்குலைப்பதற்கும் பாஜக மோடி முயற்சி பண்ணுறாங்க. அதைத்தான் ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்காவில் உரையாற்றும் போது, அரசமைப்பு சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்கணும், அதுதான் இன்றைக்கு முக்கிய பிரச்சனை, அதை முன்னெடுக்கிற வகையில் தான்
எதிர்கட்சிகள் ஒற்றுமை இன்றைக்கு ஏற்படணும். இன்றைக்கு நாம் வந்து அரசமைப்பு சட்டத்தை பாதுகாத்து விட்டாலே மோடியை வீழ்த்தி விடலாம் அந்த அளவுக்கு இன்றைக்கு நம்மளுக்கு இல்ல ஒற்றுமை ஏற்பட்டிருக்கு. அதை தக்க வைக்கிற மிகப்பெரிய ஒரு பொறுப்பு காங்கிரஸ் கிட்ட இருக்கு. அதை எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை யார் பிரதமர் என்பதை விட மோடி பிரதமராக வரக்கூடாது, பாஜக ஆட்சி வரக்கூடாது என்பதில் காங்கிரஸ் கட்சியும் தீவிரமாக இருக்கிறது. தலைவர் ராகுல் காந்தியும் தீவிரமாக இருக்கிறார். 4000 கிலோமீட்டர் நடந்து 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 மக்களின் மனதை அறிந்து அவர் சொல்லுகிறார் 2024 மோடி ஆட்சி இருக்காது, அகற்றப்படும் என்று அமெரிக்காவிலே அவர் பேசியிருக்கிறார். அல்லாது உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கு நிலை ஒளி உண்டாகும். அமெரிக்காவில் சிக்காகோவில் விவேகானந்தர் பேசியது இந்தியா முழுவதும் எதிரொலித்தது. இன்றைக்கு ராகுல் காந்தி பேசியது எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமையை குறித்து அவர் வலியுறுத்தி பேசியிருக்கிறார், மிகுந்த நம்பிக்கை வெளிப்படுத்தியிருக்கிறார். விவேகானந்தர் பேசியது எதிரொலித்தது, ராகுல் காந்தி பேசுறாரு எதிர்ப்பு தான் வருது. ஜெய்சங்கர் அவருமே அரசியலையே பேசுறாரு. எதிர்ப்பு வருவதே நமக்கு பெரிய ஆதரவு. அது எதிர்ப்பு வரணும். அந்த எதிர்ப்பு வருதுன்னா அது ராகுல் காந்தியுடைய பேச்சுடைய வலிமை. பீகார் நிச்சயம் வழிகாட்ட போகிறது. ஜூன் 23 அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்கிற அந்த காட்சி இந்தியா முழுவதும் எதிரொலித்து எதிர்கட்சிகள் ஒற்றுமையை ஏற்பட்டு சார் 416 வெற்றி பெற்ற காங்கிரஸ் ராஜீவ்காந்தி ஆட்சி அகற்றப்பட்டது. 303 அகற்ற முடியாது என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நிச்சயம் மோடி ஆட்சி அகற்றப்படும். நிச்சயமா நீங்க சொன்னீங்க பீகார் வழிகாட்டுக்கான தொடக்கம் தமிழ்நாட்டிலேயே நேற்று நடந்திருக்கு. நிச்சயமா பீகார் வழிகாட்டும்னு பீகாருக்கும் ஏற்கனவே 5-6 வருடங்களுக்கு முன்பாக முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார். நல்லது நடக்கும் சொல்லி நம்புவோம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற விருந்தினர்கள் அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. எங்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.